இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். பிப்ரவரி 17 திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலுக்கான திமுக கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. புதுவையை சேர்த்து மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 6 தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. நாமக்கல் தொகுதி கோமதேகாவுக்கும் ராமநாதபுரம் IUMLக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 கட்சிகளும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிடுகின்றன. அடுத்ததாக இடதுசாரி கட்சிகளுடன் திமுக நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆகியோர் தொகுதி பங்கீடுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். 2 தொகுதிகளில் போட்டி என முடிவு செய்யப்பட்டாலும் எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறுகையில், எந்த தொகுதிகள் என்பது குறித்து பின்னர் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும். சென்ற முறை 2 தொகுதிகளில் போட்டியிட்டோம், இந்த முறை அதிக தொகுதிகள் கேட்டோம், எனினும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உடன்பாடு செய்து கொண்டோம் என்று கூறினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறுகையில், பேச்சுவார்த்தையில் கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வற்புறுத்தினோம், ஆனால் கமல்ஹாசன் கட்சி உட்பட வேறு சில கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணையவிருப்பதால் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் சிக்கல் எழுந்தது. 2 தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டாலும் 40 தொகுதிகளையும் எங்கள் தொகுதிகளாகவே கருதி பணிபுரிவோம் என தெரிவித்தார்.